நிறைய நேரங்களில் அநீதி சந்தர்ப்ப சூழ்நிலையால் நமக்கு நீதியும் நிறைய நிதியும் கொடுக்கும். கொரோனா டைம் வந்து சமுதாயத்துக்கே பெரிய அநீதி. அந்த சமயத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பி போக முடியாமல் பார்டர்ஸ் எல்லாம் முடிங்க மாட்டிக்கிட்டேன். அது முதல் அநீதி எனக்கு. அந்த டைமில் பிக்பாஸ் வந்து தான் ஆகணும்னாங்க, அது ரெண்டாவது அநீதி. ஏன்னா பிக்பாஸ் வந்து 100 நாள் நடிந்த நடிகர்கள் வேலைவாய்ப்பு திட்டம், அதுக்குள்ளே போயாச்சுன்னா அவங்கள பேக்கப் பண்ணி அனுப்புறதுக்கு, அதாவது இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குற ஒரு இடம். ஐயோ சரி, எல்லோரும் சொன்னாங்க எப்படியும் நீ ஆஸ்திரேலியா போகிற, உனக்கு என்ன பாதிப்பு, நீ என்ன இண்டஸ்ட்ரியில் யாருக்கு போகிற, பண்ணிட்டு போனாங்க. சும்மா உட்கார்றதுக்கு உள்ளே போகலாமேன்னு போனேன். அது ரெண்டாவது அநீதி. இந்த ரெண்டு அநீதியும் சேர்ந்து எனக்கு நீதி வழங்கினது இந்த டைரக்டர் வசந்தபாலன். முதல் பிக்பாஸ் சீசன் 4ல முதல் தரம் போனேன், 6 தரம் போயிருக்கிறேன். ஏன்னா எனக்கு அநீதி ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் கட்டாயம் பிடிக்கும் இந்த அநீதி. அந்த பிக்பாஸ் சீசன் 4 முதல் தரம் நான் போயிட்டு வந்த உடனே முதல் ஃபோன் கால், திரு வரதராஜன், திரு பிரபாகர் இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த படத்தை பற்றி சொன்னாங்க. வசந்த பாலன்னா ஒரு துருவ நட்சத்திரம், நம்ம எட்ட முடியாத ஒரு நட்சத்திரம்னு நான் நினைப்பேன். ஆஸ்திரேலியாவில் இவர் படங்கள் வந்து ப்ளூரே பிரிண்ட் வந்தால் தான் எங்கள் ஹோம் தியேட்டரில் என் பையன் படம் போடுவான். இவர் படம் வந்துச்சுன்னா நான் முதல்ல பார்க்கணும்னு சொல்வேன். ஸோ நிறைய அவர் படங்கள் எல்லாம் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தபோது தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட டைரக்ஷன், பெரிய ரசிகன். அவரை பற்றி சொல்லணும்னா, ஒரு நல்ல கலைஞன் வந்து அடுத்தவங்களோட திறமையை ரசித்து பாராட்டக்கூடியவனாக இருக்கணும். அந்த வகையில் அவர் வந்து இவ்வளோ பெரிய கலைஞராக இருக்கிறதுக்கு அந்த குணாதிசயம் தான் காரணம்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு சின்ன ரியாக்ஷன் ஏதாவது கொடுத்தா, சார் நான் வண்டியில் போச்சு அதை நினச்சிட்டே போனேன் சார்ன்வார். ஐயோ இவர் சொல்கிறாரு அப்படி ரொம்ப ரொம்ப நடிச்சுட்டு மைண்ட்டு போய் பார்த்தா சாதாரணமாக இருக்கும் நம்ம நடித்தது. ஆனால் அவர் வந்து பாராட்டுற மனம் பெரிய மனம், அப்படி சொல்லி தான் எல்லாம் பண்ணுவார். இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் பார்த்த மலர் கண்ணன், நம்ம பிரபாகரன் சார், அப்புறம் ப்ரொடியூசர், மிச்ச ப்ரொடியூசர் இப்போ தான் பார்க்குறேன், வரதராஜன் சார் தான் பாவம் எங்கிட்டெல்லாம் பிரச்சனையில் மாட்டிகிட்ருப்பார். சும்மா கிண்டல் தான், பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஆமாம் இருக்கிற சாப்பாடெலாம் இந்த அம்மா சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதனால் ஸோ அந்த மாதிரி வசந்த பாலன் சார் அங்கே பாருங்க, தலையை குனிஞ்சிக்கிட்டு வெக்கமாக ஒரு சின்ன பையன் எல்லாத்தையும் பார்த்து மிரண்டு போன மாதிரி இருக்கும். ஏதாவது சொல்லிட்டா மூஞ்சி சக்க செவன் ஆகிடும். துஷாரா கிட்ட கூட வர வேண்டாம், அங்கே தூரத்தில் வந்தாலே அப்படியே வெக்கப்பட்டு குனியக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ அர்ஜுன் தாஸ். அவருக்கு பாருங்க, வில்லனாக அநீதியாக இருந்தது, இப்போ ஹீரோவாக நீதி கிடச்சிருக்கு அவருக்கு. அவரை பற்றி சதீஷ் சார் சொன்னார், இந்த மாதிரி லட்டியில் அடித்த போது வலி ரொம்ப தாங்க முடியாமல் துடித்தார், திருப்பி வந்து நடித்தார் அப்படின்னு. நான் வந்து லட்டியிலலாம் அடிக்கலை, சுண்டு வரல உடச்சிட்டேன் ஸ்டண்ட் சீனில். அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூப்பிட்டு போய் ஊசிலாம் போட்டாங்களே சார், ஊசி போட்டு அதுக்கு இதெல்லாம் பேண்டேஜெல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்தாங்க. வந்தோடனே அவர் பயத்திலே இருந்தார், நான் வேற எத்தையாவது உடச்சிட்டு போகிறேன் நான். ரொம்ப வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. அதாவது இப்போ நான் இந்த இது உங்களை மாதிரி தான் நான் இப்போ தான் பார்க்குறேன் ட்ரெய்லர் இந்த சாங்லாம். வசந்த பாலன் ஒரு நல்ல திறமையான இயக்குனர். அவர் யாரை ஒரு களிமண் கொண்டு வச்சா கூட அதில் நடிப்பு வேலை வாங்கிடுவாருன்னு தெரியும். வேலை வாங்கிடுவாருன்னு தெரியும். நம்ம இவரை அர்ஜுன் தாஸை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் படங்களில், லோகேஷ் கனகராஜ் சார் படங்களில் பார்த்துருக்குறோம். பட் இதில் வந்து வசந்த பாலன் சார் அவர் கையாண்டதை பார்த்து நான் பிரமிச்சிட்டேன். அவரோட வசந்த பாலன் சாரோட ஃபேனாக இருந்தேன்னா இப்போ அர்ஜுன் தாஸ் ஃபேன் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் நான் பக்கத்தையே கூப்பிட்டு சொன்னேன், தம்பி பிரமாதமாக இருக்குது அப்படின்னு. துஷாராக கேட்கவே வேண்டாம், அவங்க எந்த படம் நடித்தாலும் அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நீங்கள் படம் பாருங்கள், நான் கேரக்டர் சொல்ல விரும்பல.
ஏன்னா அதுக்கப்புறம் வெளில போய் டைரக்டர் அநீதியாக என்னை கொண்டுருவாரு, அதனால் நான் கதையை சொல்லலை, அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு தரம் டப்பிங் போட போச்சோம் இல்லை ஷூட்டிங் நான் போக போதும் டைரக்டர் வந்து, வனிதா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார், என்னமா பண்ணியிருக்காங்கன்னு வைத்தறிச்சல் வனிதான்னு நான் பேரை மாத்துற அளவுக்கு வைத்தறிச்சல் இந்த படத்தில் கொட்டிக்கிட்டவங்க வனிதா. சதீஷ் சார் வந்து எனக்கு தெரியாது, நான் 20 வருஷமாக இந்தியாவிலே இல்லாதபடியால் எனக்கு அவர் யார் தெரியாது. ஒரு திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக வந்து, நான் வசந்தபால் சர்டிஃபிகேட் சார் யார் சார் உண்மையான இன்ஸ்பெக்டர் சார் அவ்வளோ மிடுக்காக இருக்கிறார் அப்படி வந்து நிற்கிறது, அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை சார் அவர் ப்ரொடியூசர்னார். அவர் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை ஒரு சிறந்த நடிகர், அந்த சீனில் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாருங்க கூட. அது தவிர என்னென்னோ பண்ணுறாரு, ஹோட்டல் வச்சுருக்கிறாரு, எது கேட்டாலும் வச்சுருக்காரு. யூடியூபுக்கு நான் எதாவது எடுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனல் ஆள்தான் வாங்க எடுங்கன்றாரு. என்ன என்ன பண்ணுறாருனே தெரியல, அந்த மாதிரி அவர் பண்ணுறாரு. அர்ஜுன் சிதம்பரம் நானும் வந்து அதாவது மியூசிக் டைரக்டர் ஆகலான் இருக்கிறோம். அவர் கிட்டார் வாசிக்க நான் பாட, ஏன்னா அநீதி வந்து உங்களோட ஒத்துழைப்பால் நீதி கிடைக்க போகுது. அதுக்கு என்னதான் ஒரு படம் நல்லபடியாக எடுத்திருந்தாலும் ரசிக்கத்தக்க வர வகையில் எடுத்திருந்தாலும் அது மக்களுக்கு போய் சேர்க்கிறது வந்து பிரசன் ஊடகம்தான். பிரசன் ஊடகங்கள் எனக்கு தெரிஞ்சு, இப்போ நான் குடிமகான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் 2வது படம், அந்த படம் வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க எல்லாரும், அந்த அதனால் மட்டுமே எந்த ஒரு பெரிய நடிகர்களும் இல்லாத அந்த படம் நல்ல பேர் வாங்கிச்சு, ஓடிடிலே நல்லா போகுது. அது காரணம் கோஸ் டு பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள். ஸோ அந்த வகையில் அநீதிக்கு நீங்கள் கட்டாய நீதி வாங்கி தருவீங்கன்னு தெரியும். அந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கு நீங்கள் ஒரு கால் ஒழுங்காக வந்து ப்ரெஸ் கொண்டு சேர்க்காமல் விட்டுட்டீங்கன்னா உங்கள் எல்லாரும் இதே மாதிரி ஆடிட்டோரியத்தில் கொண்டு வச்சுட்டு அவர் கிட்டார் வாசிக்க நான் பாட போகிறேன். என்னைய அப்பா ஓகேயா? ஆமாம். பரணி வந்து நான் செட்டு வந்து ஒரு 5 மாடி அதுக்கு மேலே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு செட்டு. நான் அவர் பார்த்த உடனே அந்த ரூமில் பயந்துட்டேன், இங்கே எங்கேயாவது பெருசாக செவரு இருந்தால் எழுதி குடிச்சிடுவார், இவரை பற்றி தெரியாமல் கொண்டு வந்து உக்காத்தி வச்சுருக்காங்களே அப்படின்னு நான் ரொம்ப மறந்து போயிட்டேன். ஆனால் தம்பி பரவாயில்ல அடக்க உடக்கமாக இருந்துட்டு, ஆனால் கண்ணை பார்த்தாலே அப்படியே பயமாக இருக்கும், முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு முடிச்சு முடிச்சு பார்ப்பாரு, இவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது. இல்லை நீங்கள் பார்க்க வேண்டாம், நீங்கள் முட்டை கண் இல்லாட்டாலும் குரலால் மிரட்டுற ஆள் நீங்கள், வெக்கம் பாருங்கள் தம்பிக்கு. ஸோ எல்லாருக்கும் எடிட்டரும் சரி, இப்போ பார்த்தேன் எடிட்டிங் கேமரா அவருக்கு சொல்ல வேண்டாம், அவர் பேசவே மாட்டார், அவர் அவரோட வேலை தான் பேசும், அந்த மாதிரி ரொம்ப குவைட்டு. ஒரு ஒரு சின்ன ஒரு இடம், அந்த இடம் நான் சொல்ல விரும்பல, நீங்கள் படத்தில் பாருங்கள், ஒரு சின்ன இவ்வளோதான் ஸ்பேஸ், ஒரு 2 அடிக்கு 2 அடி நீட்டம், ஒரு 6 அடி, ஒரு சவப்பட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே இவர் உக்காந்துக்கிட்டு நாங்கள் அதை இழுக்க கேமரா இப்படி வச்சுருப்பார், நம்ம இப்படி பார்ப்போம். அவர் பண்ணலாம், அதனால தான் இன்னும் மார்கண்டேனா அப்படியே இருக்கார், 50 kg தாஜ்மஹாலா. ஸோ அவர் வந்து படத்தில் நீங்கள் அவரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு, வசந்தபாலன் சாருக்கு. என்னுடைய ரொம்ப நாள் ட்ரீம், பாலச்சந்தர் கூட நடிச்சிட்டேன், பாலு மகேந்திரா கூட நடிச்சிருக்கிறேன், இப்போது அருண்ராஜா காமராஜ் இந்த மாதிரி நல்ல நல்ல இயக்குநர்கள் கூடலாம் நடிச்சிருந்தபோது வசந்தபாலன் வச்சுருந்தார், நான் பேர் வச்சுருந்தேன். சொல்லத்தான் நினைக்கிறேன் இல்லை, கமலாசன் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பார், எல்லா கேர்ள்ஸையும் டிக் பண்ணிக்கிட்டே வருவார், நான் டைரக்டர்ஸ்லாம் டிக் பண்ணிகிட்டே வரேன், அதில் இவர் டிக் ஆகிட்டார். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி, அண்ட் உங்களுக்கு அட்வான்ஸ் தேங்க்ஸ். டெஃபினட்டாக அர்ஜுன் சிதம்பரம் சுரேஷ் சக்கரவர்த்தி இணைந்து இசை மழை உங்களுக்கு இருக்காதுன்னு நம்புகிறேன். தயவு கூர்ந்து இந்த அநீதிக்கு நீதி வழங்கி இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.